அஸ்லாம் வலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் போன வீடியோலேயும் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே இந்தியா போகிறோம். மண்டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே சாண்டிக்கு ஃபீட் பண்ணிட்டேன். சாண்டி என் கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். இந்த ஒரு மந்த்து நான் அவனை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ, அவன் என்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவான். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நிறைய ஒர்க் லோட் இருக்காது. என் ஹஸ்பண்ட் பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க, லக்கேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம், ஏன்னா 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். 2 hours பிஃபோர் கிளம்புனா தான் சாஜா ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆக முடியும். எந்த அளவுக்கு டிராஃபிக் நிற்கிது பாருங்கள். ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு போகிற எல்லாருமே நிறைய பேர் சாஜாக் தான் போவாங்க. ஸோ கொஞ்சம் கூட வண்டி மூவ் ஆகாமல் கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது பாருங்கள். லக்கீலி 1 hour பிஃபோரே நாங்கள் சார்ஜா ரீச் ஆகிட்டோம். ஸோ 1 hour இருக்குங்கிறதுனால நாங்கள் ஒரு கடையில் போய் பர்கர் சாப்பிட போயிட்டோம். எங்கள் டேடி தான் எங்களை ட்ராப் பண்ண வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்றதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஒரு கேட் எங்கள் டேபிள் கடையில் வந்து நின்றுச்சு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஸ்வீட் மெலன் ஷேக் குடிச்சிட்டு இருந்தேன், எங்கள் டேடியும் என் ஹஸ்பண்டும் அவக்காடோ ஷேக் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆனவுடனே கேட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு கொஞ்ச நேரம் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஊர்லேருந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, அதனால என் பொண்ணு அவங்க கிராண்ட் மாட்டை பேசிக்கிட்டு இருந்தா. கேட்ஸ் ஓப்பன் ஆனோடனே எங்கள் டேடிக்கு பை பை சொல்லிட்டு இமிக்ரேஷனுக்கு போயிட்டோம். இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் எங்களுக்கு அலாட் பண்ண கேட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட் அரைவ் ஆனோன்னா பஸ்ஸில் எங்களை பிக்கப் பண்ணி ஃப்ளைட் கிட்ட ட்ராப் பண்ணாங்க. நாங்கள் போக போகிற ஃப்ளைட் இதுதான், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். ஃப்ளைட்டில் ஏறினோடனே என் பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா. எங்களை சுற்றி அவ்வளோ ஃப்ளைட்டு நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதை எனக்கு பார்க்க ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இதுக்கு முன்னே நான் ஃப்ளைட்டில் வரும்போது என் பொண்ணு ரொம்ப குட்டியாக இருந்தா, அப்போ அவளுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ பயப்படுவாளோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் அவள் பயப்படலாம் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணா.
என் ஹஸ்பண்டுக்கு உங்கள் கம்பெனியில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு பாக்கெட் ஜூஸ், கப் கேக் அண்ட் சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணு கொஞ்சமாக அந்த கேக் மட்டும் சாப்பிட்டா வேறு எதுவுமே அவன் சாப்பிடல, பட் அதை அவளாகவே தானாக சாப்பிட்டுட்டு இருந்தான். கேக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக இல்லை, பட் நல்லா தான் இருந்துச்சு. ஜூஸ் வந்து எனக்கு லிச்சி ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க, நான் கொஞ்சம் தான் குடித்தேன், பேலன்ஸ் அப்படியே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க கம்பெனியில் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சின்ன சைஸ் டப்பாவில் தான் வந்திருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என் பொண்ணை தூங்க வச்சுட்டு இருந்தேன். அவள் தூங்கவே மாட்டேன்ட்டான், மேலே போர்வையெல்லாம் போற்றி மூஞ்செல்லாம் மூடி எப்படியோ தூங்க வச்சிட்டேன். ஃபைனலி 3:45 நாங்கள் திருச்சியில் லேண்ட் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்லேருந்து கார் வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுச்சு. நாங்கள் கிளம்புற கொஞ்ச நேரத்துலேயே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியிலலாம் அந்த வயல் சைடில் நிறைய பீகாக் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சேஃபாக இந்தியா ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் வ்ளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் கொஞ்சம் பிஸியாக தான் நான் இருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.